பொருளில் மார்க்கெட் அப்படின்னதுனா குறைந்த செலவு அதிகரிச்சப்படனா அதை அதில் மார்க்கெட்டிங்னா அதிகமான கஸ்டமர்களை வந்து பெறுவது மட்டும் கிடையாது அப்புறம் அதிகமான பார்வையாளர்களை வந்து பெறுவதும் வந்து பிஸ்னஸில் வந்து ஜெயிப்பதற்கான ஈஸி வழிதான் சொல்கிறாங்க ஒரு பொருள் வந்து அதிகமான மக்களை கொண்டு சேர்ப்பதன் மூலம் அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா அது விற்பனை வந்து அதிகமாகும் அப்படின்றது வந்து சிம்பிள் லாஜிக் ஆனால் அது பிஸ்னஸ் அப்படின்னும் போதுனா மினிமல் பட்ஜெட் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்மளால் வந்து நிறைய தொகையை வந்து விளம்பரத்துக்காக ஒதுக்க முடியாது அப்படின்றதுக்கு அப்படின்றவங்களுக்கு வந்து குறைந்த செலவில் வந்து அதிகமான வாடிக்கை வந்து பெருனா கொரில்லா மார்க்கெட்டிங்கிற ஒரு முறை வந்து கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க கோரிலா மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது இருந்து ஒரு புது கான்செப்ட் தான் ஆனால் வந்து பிஸ்னஸில் வந்து அது கொடுக்கும் அசுர மாற்றம் வந்து பற்றி விரிவாக பார்க்கலாம் டிவி ரேடியோ பேனர்கள் வந்து விளம்பரத்துக்காக எந்த அடிப்படை மீடியாக்களும் இல்லாமல் புதுமையான முறையில் வந்து பிராண்டிங் செய்து நிறைய மக்கள் ரீச் செய்வது தான் கொரிலா மார்க்கெட்டிங் தான் டெக்னிக் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது டெக்னிக் வந்து நிச்சயம் வந்து வியாபாரத்துக்கு எல்லா பொருளும் எல்லா உயிர் ஊரில் வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்த முடியும் என் என் பொருளை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளை இல்லை உங்கள் பிராண்டை வந்து விற்பனை செய்யாமல் மக்களை ஆச்சரியப்படுத்தி இல்லை ஈர்த்தோ எதையோ ஒன்று அட்ராக்ட் பண்ணி ஸ்டன்னிங் அடைய செய்தோ அதாவது அவங்கள வந்து ஸ்டன் பண்ணி அப்படியே நீக்க வைக்கிறது சர்ப்ரைஸு அது அந்த மாதிரி மூலமாக வந்து கவனத்தை ஈர்த்து நம்மளோட பிராண்டை பற்றி அவேர்னஸை வந்து அழிக்க மார்க்கெட்டிங் செய்யலாம் அப்படின்றது தான் மும்பையில் உள்ள பிரபலமான ஷாப்பிங் மாலில் வந்து விலையெல்லாம் கடையை தான் ஃப்ரீ ஸ்டோர்னு ஒன்று தொடங்கப்பட்டுச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா பொருளை வந்து யாருமேனாலும் எடுத்துச்சிடலாம் ஆனால் வந்து அது மாதிரி அறிவிப்பு கொடுத்தாங்க மக்கள் வந்து இலவச பொருட்கள் இருந்து பொருட்களை வந்து எடுக்க வந்து குவிந்தனர் ஆனால் ஒருவளாரம் எந்த பொருளையும் எடுக்க முடியல ஏன்னால் அந்த பொருள் எல்லாமே அலமாரியில் வந்து ஒட்டப்பட்டு இருந்துச்சு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொருள் உடைக்காமல் எடுக்க முடியாது அப்படின்றது வந்து மக்கள் உணர்ந்தபோது தான் வந்து அதை ஃபெவிகால் விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புரிந்து கொண் கொ கொள்ள முடிஞ்சிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா குறைந்த சிலவில மும்பையில் இருந்த பெரும்பாலான மக்கள் வந்து கவனத்தை வந்து ஃபெவிகால் நிறுவனம் வந்து பெற்றுடுச்சு அட்ராக்ஷன் அப்போ எனவே கொரிலா மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது டெக்னிக் வந்து பெரிய நிறுவனம் திருநிறுவனம் யார் வேணாலும் நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்றத வந்து புரிதலை வந்து ஏற்படுத்தணும் அப்போ பார்த்திங்க அப்படின்னா இதே போட்டு டிஷ்யூ பேப்பர் நிறுவனம் அமெரிக்காவில் வந்து லாஸ் ஏஜென்சி பக்கத்தில் வந்து ஒரு ஆறு ஆள் உயரம் வந்து டீ டீக்கப் வந்து தயார் செஞ்சுட்டு அதில் வந்து டீ கொட்டை வந்து கொட்டி கொண்டு இருப்பது போல் வந்து விளம்பரம் செய்தாங்க மக்கள் எல்லோரும் நொடர் ஆளுயிர டீக்கப் வைத்து வைக்கப்பட்டிருக்காங்க ஆனால் வந்து காரணத்தை யோசிச்சாங்க எங்கே வேண்டாலும்னா யார் வேணாலும் நிகழலாம் அதனால் எப்போதும் டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரம் செஞ்சாங்க அப்போ அது ஊற்றும் போது அப்போ இப்படியா எப்படியா மக்களை வந்து யோசித்து வச்சு பொருள் வந்து விற்பனை செய்வது தான் வந்து கொரிலா மார்க்கெட்டிங் இது போன்ற வித்தியாசமாக கான்செப்டில் வந்து உங்களை வந்து பிராண்டில் வந்து பயன்படுத்தி ஈர்ப்பு இது பண்ணலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் வந்து போ போல் பெரிய அளவில் விளம்பரத்துக்கு பிளான் பண்ணோம் அதே மாதிரி அந்த பிளானிங்காக பட்ஜெட் தொகையை வந்து கணக்கிடணும் அதே மாதிரி இப்போது வந்து நீங்கள் விளம்பரம் செய்ய ஒதுக்க முடியும் தொகையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கணும் நம்மளோட பிளானிங் வந்து தொகையிலேருந்து உங்களோட நம்மளோட பட்ஜெட் தொகைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்ப செலவு வந்து குறச்சிட்டு சூப்பரான கொரிலா மார்க்கெட்டிங் மாடலை வந்து நம்மளால் உருவாக்க முடியும்னு சொல்லலாம் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னா கொரிலா மார்க்கெட்டிங் வந்து செய்ய வந்து யோசிக்கும் போதுன்னா உங்களோட ஐடியா வந்து யூனிக்காக இருக்கணும் புதுமையாக இருக்கணும் க்ரியேட்டிவாக யோசிப்பதை விட லே லேட்ரலாக வந்து யோசிக்கணும் யோசிக்கிற பழகம் இருக்கணும் செலவை வந்து குறைப்பதோட ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணவும் முடியும் பணம் இல்லைனும் சூழல் உருவாகும் போது தான் செலவை குறைக்க நிறைய மாற்று வழிகளை வந்து தேட ஆரம்பிப்போம் அப்போ வந்து அதனால தான் வந்து நம்மளோட பிஸ்னஸில் வந்து பண நெருக்கடி இருப்பது போன்ற சூழல் உருவாக்கி மார்க்கெட்டிங்க்காக பட்ஜெட்டை வந்து குறைச்சி மார்க்கெட்டிங் டெக்னிக்கல் வந்து பிளான் பண்ணும் சோஷியல் மீடியாவில் வந்து டிசிசன் எந்த விஷயமும் வந்து அதிகம் பரப்பப்படுதோ அதை வந்து மார்க்கெட்டிங் கான்செப்டாக வந்து யோசிக்கலாம் மார்க்கெட்டிங்குன்னு வந்து வெளியில் சென்று நடு ரோட்லின்னு தான் செய்யணும்னு கிடையாது ட்ரெண்டிங்கில் வந்து இருப்பதை வந்து பேஸே பேஸாக வச்சு அதை வந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஏற்ப மீன்ஸ் போடுறது இந்த மாதிரி கொரில்லா மார்க்கெட்டிங் டெக்னிக் தான் சமீபத்தில் பாரதி கண்ணமான சீரியல் வந்து இப்போ என்ன வந்து அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போதும் ஆனால் அது அது நடந்து கொண்டே வந்து சீன் வந்துச்சுன்னா அதை வந்து நெடிசன் வந்து நிறைய மீம்ஸ் க்ரியேட் க்ரியேட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு காலனி தயாரிப்பு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணமாக புகைப்படத்தை வச்சுட்டு எவ்வளோ நடந்தாலும் தேயாது அப்படின்னு சொல்லிட்டு மீம்ஸ் ஒன்று ரெடி பண்ணி உங்கள் சார்பாக சோஷியல் மீடியாவில் வந்து உழவு விட்டால் அதுதான் வந்து கொரிலா மார்க்கெட்டிங் இப்போ உங்களிடம் இருக்க எந்த பொருள் வந்து எப்படி மாற்றி மாற்றி வேறு வேறு கோணத்தில் வந்து விற்பனை செய்யா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் செய்யணும் ஏற்கனவே ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக் வந்து கடைப்பிடி தோட்டணும் உடனே அதை நிறுத்திவிட்டு கொரிலா மார்க்கெட்டிங் வந்து நம்ம வந்து இறங்கக்கூடாது சில ட்ரையல்லாம் செய்யணும் கஸ்டமருக்கு வந்து எண்ணிக்கை உயரும் போது தொடர்ந்து நடைமுறைப்படுத்தலாம் கொரிலா மார்க்கெட்டிங்கில் வந்து உங்களை பிராண்ட் அப்படின்னும் போது என்ன வா உங் நமக்குன்னு வாடிக்கையாளர் கிடையாது பார்வை ஆர்வையாளர்கள் மட்டுந்தான் இருப்பாங்க வாடிக்கையாளராக வந்து மாற்ற தொடர்ந்து நம்ம விளம்ப விளம்பரம் செஞ்சு கொண்டே இருக்கணும் அப்படின்றது தான் இது ஒரிலா மார்க்கெட்டிங் அப்படின்னும் போது நம்ம நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் பார்வை எப்படி கஸ்டமராக மாற்றுறது ஜஸ்ட்டு வந்து ஆடியன்ஸ் வந்து கஸ்டமராக மாற்றுறதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது அப்போ வந்து அதோடு வந்து அடுத்து எதிர்பார்ப்போம் தேங்க்யூ